வணக்கம். நாம் வெயிலுக்கு சாப்பிடக்கூடிய தர்பூசணி, அந்த தர்பூசணி உங்களுக்கு நிலத்தில் படர்ந்து கொடி போல் படர்ந்து வளரக்கூடிய ஒரு பழம், முத காயாக இருந்து அப்புறம் பழமாகக்கூடியது. பொதுவாக அந்த நீர்க்காய்கள் எல்லாம் எப்படி ஆறு ஒரு இடத்துல நிற்காமல் ஓடுதோ, பரவி ஓடுதோ, குளம் எல்லாமே எப்படி பரவி இருக்கோ, அதுபோல் நிலத்தில் இந்த கொடிங்கிறது படர்ந்து ஓடும் தன்மையை பெற்றதாக இருக்கும். ஒரு லீஃப்லேருந்து ஒரு லீஃப்னு சொல்லிட்டு அப்படியே படர்ந்து 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 அது என்ன பண்ணும்னா, எல்லா பக்கமும் தன்னுடைய கிளைகளை விரிச்சிட்டு பூமியை தொட்டே போகும். ஒரு ஆறு ஓடுற மாதிரியே அப்படி ஓடி அதுக்குள்ளேருந்து உருவாகக்கூடிய பழத்தில் நீர்த்தன்மையை ஃபுல்லாக சேகரித்து அங்கங்கே உருண்டு உருண்டையாக பழமாக வந்து நிற்கும். நீர்க்காய்கள் எல்லாமே அப்படிதான், கொடியில் வளரக்கூடியது அதிகமாக நீர்க்காய்களாக இருக்கும். அந்த நீர்க்காய்களில் தர்பூசணிங்கிறது இறைவன் படைப்பால் எப்போ நம்மளுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகின்றதோ அந்த காலகட்டத்தில் மட்டும் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி இறைவன் வந்து படைச்சிருக்கிறான். அவன் எல்லாத்தையுமே இங்கே பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இது விளையணும், இந்த நேரத்தில் இது வந்து மக்களுக்கு இப்படி உபயோகப்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஒரு சுழற்சி முறையில் இங்கே உணவு சங்கிலியாகவும் இயற்கையின் சுழற்சியாகவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்காக. நாம் தான் அதை மிஸ் பண்ணுறோம். இப்போ இந்த தர்பூசணினால் வெறும் குளிர்ச்சி மட்டும் கிடையாது, அது பயங்கரமான நன்மைகளை பல விதத்தில் செய்யக்கூடியது. சாதாரணமாக இந்த தர்பூசணி நம்ம நினைக்கிற வேண்டாம். எப்போதெல்லாம் உங்களுக்கு விதையுள்ள பழத்தையெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த விதையுள்ள பழங்கள் அத்தனையுமே நம்மளுடைய உடம்பில் விருட்சமாக வளரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போது உயிர் சக்தியை புதுவிதமாக உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பழங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். விதையுள்ள பழங்களை யாரெல்லாம் அதிகமாக உண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதுனால என்ன உடம்பு ஆரோக்கியமாக இருக்க போகுது? உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய சக்தி கூட இந்த தர்பூசணி பழத்துக்கு இருக்குது. உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய புண்ணுகளை ஆற்றக்கூடிய சக்தி இந்த தர்பூசணி பழத்துக்கு இருக்குது. உங்கள் உடம்புல கேன்சர் கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி புண் ஏற்பட்டால் கூட நீங்கள் இதை வந்து டெய்லி ஒரு தர்பூசணி காலத்தில் தர்பூசணி வந்து டெய்லி ஒரு டம்ளர் 150 ml எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த கட்டியோட தன்மையை கூட குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா செல் லெவலில் போய் இது குளிர்ச்சியை ஏற்படுத்தும், பிளட்டில் வந்து ஒரு குளிர்ச்சி தன்மையை இது கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாட்டை அதிகப்படுத்தக்கூடிய பலம் வந்து இதுக்கு அதிகம். உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட நீர்த்தன்மையை வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய சக்தி வந்து இதுக்கு வந்து இருக்குது. உடம்பில் எங்கெல்லாம் வறட்சி ஏற்படுதோ அந்த வறட்சி தாக்கத்தை போக்கி குளுமை ஏற்படுத்தும் போது ஈர்க்கும் சக்தி ஜாஸ்தியாக வந்து வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே இந்த பழத்துக்கு வந்து இருக்குது. இந்த தர்பூசணி பழத்து கூட நீங்கள் அந்த பழத்து மேலே இப்போ ஒரு ஸ்லைஸ் இந்த மாதிரி வெட்டிட்டு அது மேலே ஒரு லெமன் கொஞ்சம் எடுத்து 10 சொட்டு அது மேலே பிழிஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து அந்த தர்பூசணி பழத்தில் மேலே லெமனை வந்து புழிஞ்சிட்டு அது மேலே வெள்ளை சர்க்கரை திரும்பூண்டு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பூஸ்டப் எனர்ஜியாக மாறும். எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக பூஸ்ட் ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சோண்டு தான் போடணும், லேசாக போட்டு. இது வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை. லெமனோடைய இது வந்து 10 drops அது மேலே அப்படியே விட்டுக்கலாம். ஒரு பீஸுக்கு 10 drops 10 சொட்டு விட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். அதோடு இந்த லெமன் அது மேலே புழிஞ்சி சாப்பிடும்போது உங்களுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் சக்தி இதுக்கு அதிகம். அப்போ கிட்னியில் இருக்கக்கூடிய கழிவுன்னு சொல்கிறப்போ கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அதோடு சேர்த்து அந்த ஸ்டோனோட லெவலை பொறுத்திருக்குது. நீங்கள் உடனே வந்து 21 mm ஸ்டோனை வச்சுக்கிட்டு நான் தர்பூசணி சாப்பிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டோன் ரிமூவ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு வைத்தியத்தையும் எந்த ஒரு முறையையும் நாம் எந்த காலகட்டத்திலேருந்து செய்கிறோங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். சொல்லிட்டாங்கிறதுக்காக உடனே கேட்டு நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருந்தால் அப்படியே செஞ்சேன், எந்த வித பலனும் இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நோயோட தன்மையை 10 வருஷம் 5 வருஷம் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு நாள் தர்பூசணி சாப்பிட்டா போகாது. அப்போ அதுக்கு தகுந்த காணிகள் நிறையா வந்து வரும். இந்த வீடியோ கேட்டில் இதை சொன்னதுக்கு, ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய எனக்கு கேள்வி கேட்டதுனால இதை நான் இங்கே பதிவிடுறேன், சரிங்களா? அது உங்கள் தப்பு இல்லை, உங்களுக்கு யாரும் இப்படி தெளிவாக வந்து சொல்லலை, அதனால தான் தெளிவாக இப்போ சொல்கிறேன். ஸோ நோயோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போ இந்த விதைத்தன்மை இருக்கக்கூடியது
உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செல் லெவலுக்கு போய் வேலை செஞ்சு உள்ளுக்குள்ளே விருட்சமாக வளர்ந்து இந்த உயிர்த்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இதில் வந்து இருக்குது. அதோடு சேர்த்து இந்த தர்பூசணி பழம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்ம சக்திக்கு பலம் கொடுக்கக்கூடிய பழமாக வந்து இருந்து செயல்படும். அதனால் நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா கூட தெரியும் தர்பூசணின்னு, வயகராவுக்கே சவால்னா சில பிக்சர்லாம் போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு பழம் இந்த தர்பூசணி பழம். எப்படி ஆன்மசக்திக்கு இப்போ வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே உடம்பு வந்து பயங்கர சூடாக இருக்கும்போது எந்த விதமான இணைவும் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படாது. அப்போ இந்த பழத்தை சாப்பிடும்போது உடம்பு குளிர்ச்சி நிலையில் இருக்கும், அங்கு அந்த சக்தி நிலைப்பாடு செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்தளவுக்கு ஒரு உயிர் சக்தியவே வந்து இணைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தர்பூசணி பழத்தில் பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் தர்பூசணி பழத்தை எல்லாருமே நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய அற்புதமான இறைவன் படைப்பில் ஒரு படைப்பு இந்த தர்பூசணி பழம். இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.